அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹி. ரெசிபிஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் விற்கும்ல அந்த மாதிரி மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாத்தூள் கொஞ்சம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்சர், 1 லெமன் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கேரட் துருவி வச்சுருக்கேன். 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்பில் தான் அவங்க வந்து கலக்குவாங்க. அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். நம்ம துரி வச்சு இந்த கேரட் போட்டுக்கிறோம். 1/2 வெங்காயம், இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்காக. கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இந்த கேரட்டுக்கும் வெங்காயத்துக்கும் 1 பிஞ்சளவு உப்பு போட்டால் போதும். 1 பிஞ்சளவு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா. அப்போ தான் நம்ம அந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற அந்த ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுக்காக அது போட்டுக்கலாம். அது போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டுக்கிறோம். வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் உடச்சக்கடலை, 2 ஸ்பூன் மிக்சர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு அந்த மாதிரி ரோட்டு கடையில் கலக்கிற மாதிரி கலக்க வரல, அதனால் நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பொரியை போட்டுட்டு நம்ம பெரட்டி வச்சுருந்தோம்ல அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிறோம். பொரியோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு சின்னதாக இருந்தது லெமன், அதனால் நான் ஒன்று ஊற்றிட்டேன். அந்த லெமனை சாறு புளிஞ்சு ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட ரோட்டு கடை மசாலா பொரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புளிப்பு கம்மியாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் நான் லெமன் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் சாட் மசாலாவும் ரொம்ப மஸ்ட்டு, போட்டு அதே மாதிரி போட்டு கலக்கிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.